இங்கே வந்து ஒரு நூறு கிராம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் பயத்தம்பருப்பை நல்லா கலஞ்சி ஊற வச்சுருக்கேங்க கூடவே ஒரு பத்து பீஸ் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா பாருங்கள் இங்கே வந்து தேவையான அளவுக்கு வெங்காயம் ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து நான் குக்கரில் போட்டுக்கிறேன் ரொம்ப ஈஸியான ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ ஹெல்தி அவ்வளோ சிம்பிள் ஆனால் அவ்வளோ டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு ஸோ இதை வந்து போத் டிஃபன் அண்ட் ரைஸ் ரெண்டுத்துக்குமே சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன் ஸோ நம்ம ஊர் பச்சை மிளகா ஃபைனலாக ஒரு கடையில் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோங்க அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது பாருங்க செம்ம ஜாலியாக இருந்தது அப்படியே நம்ம இந்தியன் பச்சை மிளகா டேஸ்ட்டு காரம் சட்னிலாம் சூப்பராக வருது ஸோ இங்கே ஒரு பச்சை மிளகாயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு ஒன் பார்ட் கடைகள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஈஸி மெயினாக இந்த மாதிரி வீல் சேர்லேருந்து குக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் வந்து இது பயங்கர ஈஸியாக இருக்குங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நான் இதை முடிச்சிட்டேன் ஸோ ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு தக்காளி அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் புளியோட அமௌண்ட்டை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அண்டு ப்ரீவியஸ் வீக்கு கம்மி இந்த மண்டே டு தேர்ஸ்டே இருந்த கொத்தமல்லி அதெல்லாம் எவ்வளோ இருந்ததோ அதெல்லாம் பார்த்து சார்ட் அவுட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கொத்தமல்லி அப்படியே இந்த சாம்பாருக்கு ஆட் பண்ணிடலான்னு ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ குக்கரை வந்து மூடியாச்சு பருப்பு முழுகுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அண்டு விசில் போட்டுட்டு ஒரு ஐ மீன் வெயிட் போட்டுட்டு ஒரு நாலு விசில் வரைக்கும் வாங்கிக்கோங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து கட் பண்ணும்போதே பசிக்கும் எப்பயுமே சமைக்கும் போது எதாவது சாப்பிட்டுட்டே சமைங்க இல்லைனா ரொம்ப டயர்டாகிடும் ஸோ நீங்கள் போன பிளாக்லேயே நான் முருங்கைக்கீரை ஆஞ்சி இந்த மாதிரி ஜிப் பிளாக்ல போட்டு பேக் பண்ணதை பார்த்துருப்பீங்க அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரக்காக்காய் இது இதுதான் சைட் டிஷ் செய்ய போகிறேன் அன்றைக்கி ஃப்ரைடே வந்து அந் அணுவோட ஸ்கூலில் வந்து கேம்ப் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ தேர்ஸ்டே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு ஃப்ரைடே ஈவினிங் தான் வந்திருந்தாங்க ஸோ அதனால் இது எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் இப்போ கொஞ்சம் செய்கிறேன் பட் சாம்பார் ஐ மீன் கடைகள் நிறைய தான் செய்கிறேன் அது அணுவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு கூட சாப்பிடுவா அப்படின்னு ஸோ அவரைக்காயை வந்து நல்லா எந்த விஜிடபிளுமே எந்த எங்கே இருந்தாலும் சரி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு டவலால் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுறது வந்து பெட்டர் மெயினாக வெண்டைக்காயெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு தான் கட் பண்ண முடியும் ஸோ இங்கே அவரைக்காயை இந்த மாதிரி மெல்லிஸாக நீட்டை நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு நாலு விசிலுக்கு அப்புறம் குக்கரை திறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா பருப்பு சூப்பராக அழகான கன்சிஸ்டன்சி அதாவது ரொம்ப அப்படியே கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி மலர்ந்து உங்களுக்கு வெ வெந்ததுன்னு வைங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ முருங்கைக்கீரையை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்போவுமே முருங்கைக்கீரை விஸ் எந்த கீரையுமே குக்கரில் போட்டு விசில் விடுறது வந்து அதோடய டேஸ்ட்டே மாறிடும் பருப்பு எல்லாம் வெந்ததுக்கப்புறமா திறந்துட்டு இந்த மாதிரி முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இது அஞ்சே நிமிஷத்தில் வெந்துருங்க இந்த கீரை வந்து அவ்வளோ ஈஸியாக வெந்துடும் கூடவே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் பொடி உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா காரப்பொடியும் தனியா பொடியும் ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஏன்னா நான் வந்து இதில் புளி பேஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறேன் மெயின் தக்காளியோட புளிப்பு தான் ஸோ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி அண்ட் கல்லுப்பு ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் நீங்கள் புளி தான் ஆட் பண்ண போகிறீங்க கரைச்சின்னா ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் புளி எடுத்துக்கோங்க போகிறோம் தக்காளியோட புளி பேருக்கு இந்த கடையலுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்பூன் புளி பேஸ்ட் நான் இது வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த புளி பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்தளவு புளி போகும் இதுக்கு ஏன்னா இது ரொம்ப வெத்த குழம்பு மாதிரி சாம்பார் மாதிரி இல்லாமல் ஒரு கடையல் மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ அதையும் போட்டு நல்லா இப்படி கலந்துக்கிறேன் நான் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கொதிங்க அந்த சாம்பார் பொடியும் நம்ம போட்டிருக்கிற அந்த முருங்கைக்கீரை இதெல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆகும் அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கொதிச்சிடுச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது செக் பண்ணிவிட்டு அதனால் உப்பும் சேர்த்துக்கிறேன் ஸோ சூப்பரான சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தேவைப்பட்டால் பெருங்காய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு காஞ்ச மிளகா மட்டும் தாளித்து கொட்டினீங்கன்னா போதும் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த முருங்கைக்கீரை வாசனோடைய செம்மையாக இருந்தது இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆனால் ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் பார்க்கலாம் வாங்க ஸோ நிறைய பேர் வால்மார்ட்டில் நான் வந்து பேர் ஆஃப் இந்த ரெண்டு கத்தி வாங்கியிருந்தேன் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் இந்த பெரிய கத்தி யூஸ் பண்ணவே இல்லையேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக நானே மறந்துவிட்டேன் ஸோ எந்த கத்தி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நைஃப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய டிப் நான் சொல்கிறேன் இதை பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இங்கே கொஞ்சம் இருக்குது அதை கடிச்சிக்கிட்டே அப்படியே நார்த்தங்காயை சாப்பிட்டுட்டே வந்து ப பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த கத்தி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சின்ன பீஸ் லெமன் எப்பயுமே லெமன் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் புது கத்தி எடுத்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் லெமன் அப்படியே சின்ன பீஸாக கட் பண்ணி சுற்றி போட்டுருங்க அதை கத்தியை சுற்றி அப்படியே புழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் பீஸை தூக்கி போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி செய்யும் போது அந்த கத்தி வந்து நமக்கு ரத்தம் பார்க்காது நம்ம கையை கட் பண்ணாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க அதனால் நான் இப்படி தான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபாலோ பண்ணுங்கள் இது உங்களுடைய இதில் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து ஒரு சூப்பரான இஞ்சி ஊர்கா ஒன்று போட போகிறேங்க ரொம்ப சிம்பிள் இதுவே எங்கள் அப்பா எங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்குற ஒரு ஊர்கா இஞ்சியை வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி பொடி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் க்ளீனிங்லாம் தேவையில்லை அவங்களே நல்லா வாஷ் பண்ணி எல்லாம் தொடச்சி தான் வச்சுருப்பாங்க ட்ரையாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன கொஞ்சமாக கல் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் இந்த மாதிரி இஞ்சியை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நாங்கள் இஞ்சி வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு டென் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அதனால ஒரு சில இஞ்சியெலாம் லைட்டாக ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு அதனால நான் இருக்கிற இஞ்சி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆல்ரெடி அவங்களே வாஷ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நீட்டாக தான் இருக்குது பட் ஒன்லி திங் அந்த தோலியில் இருக்கிற ஒரு சில அந்த தேவையில்லாதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பொடி பொடி பொடியாக கட் பண்ணணும் ஐயோ இது காற்றால் வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணணும் எங்களுக்கு அது அப்படியே கல்லுலேயே வச்சதுனால இந்த மாதிரி மாதிரி பிஸ்கட் மாதிரி ஆகிடுச்சு எனிவே நல்லா தான் இருந்துச்சு சரி வேஸ்ட் பண்ண வேண்டான்னு இதை ப்ரிப்பேர் பண்ணும் போதே அப்படின்னு நான் சாப்பிட்டுட்டே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஸோ கடகட கடன் இஞ்சி கட கடன் இல்லைங்க ஆக்சுவலாக இஞ்சி கட் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும் பட் இங்கே வந்து நல்லாயிருக்கு இலம் இஞ்சியாக இருந்ததுனால நல்லாவே கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இது தேவையில்லை பட் எங்கள் வீட்டில் இருக்கிற அனு இவங்க ரெண்டு பேருக்கும் காரம் நல்லா பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் இது வேண்டானே நீங்கள் இஞ்சி காரம் மட்டுமே போகிறோம் ஸோ இதில் வந்து அடியில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா தேவையான அளவுக்கு டேபிள் சால்ட்டும் சேர்த்துக்கணும் நல்லா ஒரு பெரிய சைஸில் லெமன் ஒன்று எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா இந்த ஊர்காய்க்கு மெயினே வந்து லெமன் தான் இது அடுப்பு தேவையில்லை காரப்பொடி தேவையில்லை நமக்கு வந்து உடம்புல பித்தம் தலைவலி ஃப்ரீக்குவெண்ட் வாமிட்டிங் கேஸ்ட்ரிட்டிஸ் ப்ராப்ளம் நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி எல்லாமே டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து இது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் ஈவன் ஃபீவர் இருக்கிற டைமில் கூட இது ஒரு ஸ்பூன் நீங்கள் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ ஜஸ்ட்டு கடுகு மட்டும் தாளிச்சி கொட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க அந்த உப்பு லெமன்லாம் வந்து அந்த இஞ்சியில் ஊற ஊற அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதில் இருக்கிற காரம் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் நீங்கள் தயிர் சாத்த கூட இல்லைனா கூட நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் இது ஒரு நாலு இஞ்சி வாயில் அடக்கி நல்லா கடித்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டே நமக்கு ஸ்டொமக் அவ்வளோ க்ளீனாக இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா தெரியும் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பிக்கில் கூட இல்லை இது மருந்து ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள் பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணாதீங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ ஈவினிங் வந்து ஒரு மூணு மணி ஆகிடுச்சிங்க இங்கே வந்து நான் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நிறைய பேர் உங்களால் கீழே உட்கார முடியுமா கீழே உட்காந்து எந்திரிக்க முடியுமா என்னென்ன போல கொஷின்ஸ்லாம் திங்க் பண்ணி கேட்குறீங்க நீங்கள் எப்படி திங்க் பண்ணி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல பட் நான் நல்ல விதமாக தான் எடுத்துக்கிறேன் எஸ் என்னால் கீழே உட்கார முடியும் எழுந்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் எழுந்துக்கிறத வீடியோ போடுங்க உட்காரத வீடியோ போடுங்கன்னா நான் இங்கே செல்ஃபாக வந்து வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இங்கே யாரும் கிடையாது ஹெல்ப் பண்ணேன் ஸோ நான் எழுந்து வீல் சேரில் மாறுறதெல்லாம் எடுக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லைங்களா நான் தனியாக செய்ய முடியாது ஸோ நீங்கள் இதை அக்கறையில் கேட்குறீங்க அப்படின்னே நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இது கீழே உட்கார முடியுமான்னு கேட்ட ஒரு சில பேருக்காக நான் இதை வந்து கீழே உட்காந்து இந்த விலாக் எடுத்திருக்கேன் ஸோ நாங்கள் இந்தியா போயிட்டு வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சுங்க நாங்கள் வாங்கிட்டு வந்த க்ராசரிஸில் எவ்வளோ பாக்கி இருக்குது எது என் எவ்வளோ இருக்குன்னே எனக்கு தெரியல அதனால் நான் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன் ஸோ இந்த பாக்ஸ் வந்து இங்கே தான் வால்மார்ட்டில் வாங்கினது அன்றைக்கி நான் விலாக் காட்டும் போது பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த கோல்டன் பேக் தான் வாங்கியிருந்தேன் அஞ்சு கிலோ பாஸ்மதி ரைஸ் ஸோ நான் எப்பயுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்து எவ்வளோ என்னென்ன பொருட்கள் இருக்குது எவ்வளோ தேவை இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு எனக்கு வரும் அப்படிங்கிறத நான் வந்து க்ளீனாக நோட் பண்ணிப்பேன் ஏன்னா இங்கே வந்து நம்ம இந்தியன் கிராசரிஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைச்சாலுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க அதனால் எதையுமே நம்ம வேஸ்ட் பண் பண்ணக்கூடாது ஐ மீன் எங்கே இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுவும் இங்கே வந்து ரொம்ப கஷ்டம் அங்கே கிடைக்கிறது அதனால் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி பாக்கெட்டு பிசிபேலாபாத் பொடி பாக்கெட் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது எவ்வளோ நாளைக்கு ஷெல்ஃப் லைஃப் அதில் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணுவேன் அந்த மாதிரி எனக்கு இப்போ கிச்சனில் வந்து கொஞ்சம் புளி அப்புறம் தோரம் பருப்பு கடலை பருப்பு சிலதெல்லாம் காலி ஆகிட்டே வருது ஸோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணுறதுக்காகவும் நான் வந்து எடுத்துப்பேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தனியா பொடி எம்டிஆர் சாம்பார் பொடி பிசிபேலாபாத் மஞ்சள் பொடி ஆச்சி குழம்பு மிளகாய் பொடி இதெல்லாம் இதெல்லாம் வந்து அரை கிலோ கிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் எனக்கு தேவை எதெல்லாம் தேவையோ அதை வெளியில் வச்சுட்டு எதெது நான் உள்ளே ஸ்டாக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து நோட் பண்ணிப்பேன் ஒன்றொன்றும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு நோட் பண்ணி ஸ்டாக் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து தெரியும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா இருக்கிற பொருளையே திருப்பி திருப்பி வாங்குறது வந்து டோட்டல் வேஸ்ட்டு தான் நீங்கள் மணியும் வேஸ்ட்டு நம்ம பழைய பொருள்லாம் வந்து கெட்டும் போய்டும் ஸோ அதனால் நம்ம பார்த்து பேலன்ஸ்டாக வந்து வாங்கிக்கணும் ஸோ பிசிபேலாபாத் பொடியே எங்கிட்ட மூணு இருக்குது நான் ஒன்று எடுத்து வச்சுக்க போகிறேன் எனக்கு ஃப்ரிட்ஜில் இருந்தது காலி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மிளகா பொடி வந்து நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா கிருஷ்ணா பிராண்ட் பொடி வாங்குங்க இது திருச்சியோடைய பொடி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் வரும் இந்த தேங்காய் பொடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல வேலை இதை நான் பார்த்தேங்க ஏன்னா இது இதில் கொஞ்சம் தேங்காய் கொப்பரை போட்டு அரைச்சிருக்காங்க இல்லையா அதனால் முடிச்சு கட்ட ஆரம்பிச்சிடுது முடிச்சுன்னா லைக் ஒரு மாதிரி சேர்ந்து சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும் தேங்காய் கொப்பரை இருக்கிறதுனால அதனால் இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் சூப் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்குலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிராண்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகாப்பொடி சாம்பார் பொடி எல்லாமே சூப்பராக இருக்கும் அவங்கக்கிட்ட பருப்பு பொடி எல்லாமே அதுக்கப்புறம் இது, அது இது நான் டிமார்ட்டில் வரும்போது வாங்கிட்டு வந்த பொட்டுக்கடலை பாக்கெட்டு இதுவே கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம் இருக்குது எங்கிட்ட ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் தான் இருக்குது அதனால் நான் இன்னொரு பாக்கெட் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கடுகு இதுவும் நான் டிமார்ட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து இந்த குண்டு கடுகு அதனால் கொஞ்சம் போட்டாலே போகிறோம் அது ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் அப்புறம் உதயம் பயத்தம்பருப்பு ஒரு கிலோ இருக்குது உதயம் பருப்பு வந்து ஹாஃப் கேஜி தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக தால்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணனும் அப்புறம் நான் புளின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ நேச்சுரல் ஆர்கானிக் புளி தான் நான் எப்பயுமே நான் இந்தியாவில் இருக்கும்போது சரி இங்கே வரும்போது இப்போ நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி ஒரு ஒரு கிலோ பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் ஸோ எனக்கு புளி ஃபினிஷ் ஆகிடுச்சு அதனால அதுவும் அரை கிலோ பேக்கெட்டை நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதில் சீடு குச்சி இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மாகலி கிழங்கு ஊர்கா இருந்தது இதெல்லாம் யூஸ் பண்ணிடணும் ஏன்னால் கெட்டு போயிடும் அப்புறம் பொறிக்கிறதுக்கு சாமான்கள்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி மோர் மிளகா அப்ளம் வத்தல் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் வந்து செப்பரேட்டாக ஒரு கவரில் போட்டுட்டு ஆனால் இந்த பாக்ஸுக்குள்ளேயே போட்டு நான் மூடி வச்சுருவேன் ஏன்னா இது எல்லாமே வந்து ஆயிலில் பொறிக்க வேண்டிய விஷயங்கள் அதனால் ஸோ எல்லாமே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி என்னென்ன இருக்குது எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படிங்கிறத நான் வச்சுட்டேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெச்சர்ஸில் ஜெய்க்கு வந்து நாங்கள் இந்தியா கிளம்புறதுக்கு முன்னாடி அனு ஜெய் ரெண்டு பேருக்குமே வந்து ஷூ வாங்கியிருந்தோம் ஸோ அது அங்கேயே இருந்துச்சு அந்த படைக்கு கீழேயே சரி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணட்டோம் மறந்துட போகிறாருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எனக்குமே மறந்துடுச்சு ஸோ அதை எடுத்துகிட்டு நான் இங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு வேறு ஆஃபீஸ்க்கு போகும்போது நம்ம யூஸ் பண்ணுற ரேக்கில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் கவர் இப்போ நம்ம எடுத்த பொருட்கள் காலியான கவர் அதை எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு பேக்கில் வச்சுட்டேன் ஸோ ஷாப்பிங் போகும்போது அப்படியே அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாமான்கள்லாம் தான் நான் எடுத்திருக்கேன் நான் அப்போ வந்து கொட்டி வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சி எல்லாமே அண்ட் என்னென்ன பொருட்கள் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து மொபைலில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருவேன் ஸோ தட் நம்ம கடைக்கு போகும்போது என்னென்ன தேவை அப்படிங்கிறத வாங்கிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து இப்போ நான் கொட்டி வைக்கிறேன் நான் பொட்டு கடலையே ஃப்ரிட்ஜில் தாங்க ஸ்டோர் பண்ணுவேன் ஏன்னா இங்கே சில சமயம் பூச்சி வந்துடும் அடியில் ஒரு மாதிரி பவுடர் தட்டினா மாதிரி ஆகிடும் வேஸ்ட் ஆகும் இங்கே இதெல்லாம் வேஸ்ட்டே பண்ண முடியாதுங்க ஏன்னா கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி அதனால் இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து அவ்வளோ பெரிய டப்பா வேண்டான்னு இந்த மாதிரி ஒரு இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பாக்ஸ் தான் இதில் வந்து ஒரு ஐநூறு கிராம் கிட்டக்க நான் பொட்டுக்கடலையே கொட்டி நான் ஃப்ரிட்ஜில் திருப்பி ஸ்டாக் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் மஞ்சள் பொடி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது எனக்கு அதையும் நான் வந்து இங்கே கொட்டி வச்சுக்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து என்னுடைய பேண்ட்ரி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவீங்க ஃப்ரிட்ஜு அப்புறம் இந்த மாதிரி கிராசரி இதெல்லாம் வந்து கேட்குறீங்க ஸோ இப்படி தாங்க நான் யூஸ்வலாக வந்து பண்ணுறது இந்தியாவில் இருக்கும்போது எங்கள் வீடு வேறு மாதிரி இருக்கும் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுவேன் இப்போ இங்கே வந்து நாங்கள் ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கோம் இல்லைங்களா ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் என்னுடைய மெத்தட் எல்லாமே சேம் தான் அதே மாதிரி தான் நான் அங்கேயும் செய்வேன் பட் அங்கே பொருட்கள்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுனால நான் ரொம்ப ஸ்டாக் பண்ண மாட்டேன் இங்கே வந்து எதுவாக இருந்தாலும் யூஎஸ்லேருந்து எங்களுக்கு வரணும் எல்லாமே வந்து நைன் டாலர்ஸ் டென் டாலர்ஸ்க்கு குறைஞ்சி உங்களுக்கு க்ராசரிஸ் கிடைக்காது அதனால் அது எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணுறதை பற்றி கூட திங்க் கூட பண்ண முடியாது வாங்கவும் முடியாது வேஸ்ட்டும் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து நான் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் கேட்ரு கேட்டிருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோவை நான் டெடிக்கேட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுவும் வந்து கேம்ப் போயிருந்தா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ஸ்கூலில் ஒரு ஒன் நைட் ஸ்டே கேம்ப்பு அவள் வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தா சரி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதான் அவங்களுடைய ஸ்கூல் பஸ்ஸு பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இங்கேயே வந்து ரூம்ஸு அப்புறம் கேம்ப் ஃபயர் ஃபுட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து அவங்க சார்ஜ் வாங்கிக்கிட்டாங்க ஒன் நைட் ஸ்டே மாதிரி ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஆக்சுவலாக இது வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போகல ஒன்லி அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு வேறு சில கிளாஸ் வந்து ஐ மீன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாஸஸை வந்து இந்த மாதிரி கேம்ப் கூப்பிட்டு போவாங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இருக்கில்லங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சொன்னேன் நீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோவாவது எடுத்து அனுப்பு அப்போ தான் வந்து நாங்கள் நீ எங்கே இருக்கீங்க எப்படி உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுங்கிறதுக்காக சொன்னேன் ஸோ அதுக்காக வந்து இவன் எனக்கு அனுப்பியிருந்தால் சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேம்ப் ஃபயர் அந்த மாதிரி சும்மா கேம்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஃப்ரெண்டோட நாங்கள் வெளியில் போயிருந்தோம் ஒரு காஃபி ஷாப் போயிருந்தோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த காஃபி ஷாப் நான் இங்கே வந்து ஒன் இயர் ஆகுது நான் எப்படி இந்த காஃபி ஷாப் மிஸ் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை அவங்க வந்து இந்த சஜஸ்ட் பண்ணாங்க நம்ம இங்கே மீட் பண்ணலாம் இங்கே காஃபி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸ்நாக்ஸ்னால் என்ன நம்ம ஊர் பஜ்ஜி போண்டாலாம் இல்லைங்க இங்கே கிடைக்கிற அந்த ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பிக்னிக் அப்படின்னு எவ்வளோ நிற்கிது பாருங்கள் ஆக்சுவலாக பார்க்கிங்கே இல்லை அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் எங் நாங்கள் யோசிச்சிட்டே இருந்தோம் எப்படி நம்ம இந்த இடத்துக்கு வராமல் இருந்திருக்கோம் எங்கள் வீட்லேருந்து ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் டைம் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இது அனுடைய கிளாஸ்மேட் ஷனாயா ஐ மீன் கிளாஸ்மேட்டில் ஸ்கூல்மேட் ஷனாயா அவங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட் அவங்க ஃபேமிலி ஸோ நாங்கள் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பர் வீல் சேர் ஆக்சபிளாக இருந்தது ஸோ இவங்க தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸோ சூப்பர் ஆக்சசபிள் வீல் சேர் ஃப்ரெண்ட்லி நிறைய சேர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள் ஃபுல்லாக வந்து லைட்ஸ் அண்ட் ட்ரீஸ் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது அண்டு போத் இன்டோர் அண்ட் அவுடோர் இருந்ததுங்க நீங்கள் இன்சைடு உங்களுக்கு வந்து ஏசி வேணும்னா நம்ம உள்ளே உட்காந்துக்கலாம் நாங்கள் வந்து இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச காஃபி கேப்பச்சினோ அமெரிக்கானோ எஸ்பிரஸோ லைக் வாட் எவர் காஃபி அவங்க நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம ஆர்டர் பண்ணலாம் மெனு கார்டில் தான் கொஞ்சம் க ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது குரோசன் சொல்லாமா ஃப்ரெஞ்ச் டோஸ் சொல்லலாமா அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது ஸோ எனக்கு வந்து என்னமோ அன்றைக்கி ஒரு என்ன மூடோ தெரியல அவள் அணு வந்து பர்கர் சொல்லிட்டா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாகவே இருந்தது ஸோ நான் வந்து ஒரு ஆப்பிள் பை சொல்லலாம் சரி எப்படி இருக்குது பார்க்கும் பார்க்கலாம் இங்கே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா ஆப்பிள் பையெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க சரி ஓகே இது ஒரு டெசர்ட் மாதிரி தான் பட் எனிவே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ அணு வந்து அவளுடைய ஃப்ரைஸ் அண்ட் பர்கர் அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேக் சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஷனாயா வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் அந்த மாதிரி சொல்லியிருந்தா எல்லாமே நல்லா இருந்தது நாங்கள் ட்ரை பண்ண வரைக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ என்னுடைய ஆப்பிள் பை ஃபைனலாக வந்துருச்சுங்க எனக்கு என்ன என்ன வரது கொஞ்சம் டைம் ஆச்சு பயங்கர கூட்டம் வேறு அது ஒரு ரீசன் எங்களுடைய காஃபியும் வந்தது சூப்பராக இருந்ததுங்க நடுவில் வந்து பயங்கர சாஃப்ட்டு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ க்ரம்ப்ளியாக அப்படியே தொட்டாலே வந்து பிஸ்கட்லாம் கொட்டும்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்தது செம்ம எம்மியாக இருந்தது ஆக்சுவலாக எல்லாருக்குமே பிடிச்சிருந்துது அதோடைய டேஸ்ட்டு அண்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டான அந்த ஆப்பிளோட தின் லேயர் வச்சுருந்தாங்க வாவ் செம்ம டேஸ்ட்டு காஃபியோட சாப்பிட்றதுக்கு எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்துது ஏன்னா எனக்கு ஒரு குக்கீஸ் சாப்பிட்ற மாதிரி தான் அதோட ஃபீல் இருந்தது எம்மியான டேஸ்ட்டில் இருந்தது ஸோ கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ நைட் ஆகிடுச்சி கிளம்பும் போது ஸோ அந்த நைட் ஆம்பியன்ஸ் உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இங்கே எடுத்திருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லா லைட்ஸும் ஆன் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வந்து செவன் செவன் தேர்ட்டி க்ளோஸுன்னு சொன்னாங்க ஆனால் அப்போ கூட வந்துகிட்டே இருந்தாங்க நிறைய பேர் க்ளோஸ் பண்ணுற பிளானே அவங்களால இது பண்ண முடியல பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும் அண்ட் வி ரியலி ஹேட் அ குட் டைம் குட் ஈவினிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஃப்ரைடே விலாக் நான் ஷேர் பண்ணிருக்கிற குக்கிங் அண்ட் என்னுடைய கிராசரி ஆர்கனைசிங் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் இல்லை மை நெக்ஸ்ட் விலாக் பாய்